ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஹரியர்ஸ். நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன படம் வரைய போகிறோங்கிறத தமிழில் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மலை, அதாவது மலைக்கு இரண்டு மலைக்கு நடுவில் பள்ளம் கிடக்கும் பார்த்தீங்களா, அந்த பள்ளத்தை தான் எப்படி வரையுது, 3D ஷேப்பில் எப்படி வரையுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். வாங்க எல்லோரும் நம்ம இந்த ட்ராயிங்கை எப்படி வரையுதுங்கிறத கற்றுக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ இந்த படம் வரைகிறதுக்கு தேவையான மெட்டீரியலை பார்த்துருவோம். A4 சைஸ் பேப்பர், நான் நார்மல் பேப்பர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன். HP பென்சில், 3P பென்சில், 8P பென்சில், 12P பென்சில், அப்புறம் பேப்பர் ஸ்டாண்டுங்க எரேசரு எரேஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா பென்சில் ஷார்ப்னர், பென்சிலை ஷார்ப் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போது நம்ம வீடியோக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். இதோடைய அவுட்டர் ஷேப் நீங்கள் சிம்பிளாக வரைஞ்சிடலாம், நோ ப்ராப்ளம், ரொம்ப பிரச்சனையே கிடையாது. சும்மா ஒரு லைனு, அதாவது விரிவிரிவாக கிடக்கிற மாதிரி, இதே மாதிரி லைனு ஈஸியாக நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், அங்கங்கே ஸ்டக்காகி குழந்தைங்க கிருப்பாங்க பார்த்தீங்களா, அதே போல் வரைஞ்சி வச்சிட்டிங்கனாலே போதும். அப்புறம் அதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த விளிம்பு பகுதியெல்லாம் கீழே லைன் இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அதனுடைய பள்ளம் உள்ளே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதை லைனை நான் ஷேப் பண்ணிக்கிறது பாருங்கள். இதே போல் ஈஸியாக சிம்பிளாக வரைஞ்சிக்கலாம். அப்புறம் நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3B பென்சிலை எடுத்துக்கிட்டேன். 3B பென்சிலை வச்சு அந்த லைன் அதாவது விளிம்பு பகுதியை கீழே இழுத்துருக்கும் பார்த்திங்களா, அதை மட்டும் டார்க் பண்ணணும். மற்ற பகுதியெல்லாம் நார்மலாக பென்சில் ஷேடிங் பண்ணணும். 3B பென்சில் பார்த்திங்கன்னா அந்த விளிம்பு பகுதியை பார்த்திங்கன்னா தெரியுது பார்த்திங்களா, அந்த லைன் போட்டுக்கும் பார்த்திங்களா, அதை மட்டும் நல்லா அழுத்தணும். மற்ற பகுதியை அழுத்த தேவையில்லை, கொஞ்சம் லைட்டாகவே வரைஞ்சிட்டிங்கன்னா போதும். அப்புறம் அந்த கீரல் மாதிரி விழுந்திருக்கு பார்த்திங்களா, இந்த இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கொடுக்குங்க. பாருங்கள், 3B பென்சிலை வச்சு யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த லைனை மட்டும் டார்க் பண்ணிங்கனாலே போதும். நான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதை வரைகிறதுக்கு எனக்கு ஒரு 2 hours ஆச்சுங்க. நான் உங்களுக்கு டைம் ஸ்பீட் வச்சு டைம் ஸ்லாப்பில் போட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கிறேன். ஒரு 10 minutes உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். பாருங்கள், அதனுடைய அதாவது உள் பக்கம், அதாவது நிழல் எங்கெங்கே விழுமோ, நம்ம பென்சில் ஷேடிங்கிறத எதுக்கு சொல்கிறோம், நிழல் எங்கெங்கே விழுதோ அதெல்லாம் டார்க் பண்ணுறோம். நிழல் அதாவது இருட்டாக இருக்கிற இடத்தெல்லாம் நல்லா டார்க் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதி இன்னும் கொஞ்சம் இருட்டாக இருக்கும், அந்த லைன் போட்டிருக்க இடம் மட்டும், அதெல்லாம் இன்னும் நல்லா டார்க் பண்ணுறோம். 3B பென்சிலை வச்சு டார்க் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா. மற்ற இடத்துலலாம் நார்மலாக ஷேடிங் பண்ணால் போதும். பாருங்கள், உங்களுக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த படம் எப்படி வரைகிறதுங்கிறது தெரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய டைப்பான வீடியோஸ்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் பாருங்கள். உங்கள் குழந்தைங்கள், நீங்கள் எல்லாரும் வரைய கற்றுக்கலாம். ட்ராயிங் வரைகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸும் இருந்தால் போதுங்க, நல்லா வரையலாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், நீங்கள் போக கற்றுக்கலாம், ஈஸியாக கற்றுக்கலாம். பாருங்கள், அந்த 3B பென்சிலை வச்சு லைன் போட்டிருக்க இடம்லாம் டார்க்கு, மற்ற இடங்கள்லாம் லைட்டாக பண்ணுறோம். நீங்கள் எப்படி வேணாலும் இந்த ஷேப் கொண்டு வரலாங்க. நான் இப்படி தான் பண்ணணும்னு இதில் கிடையாது, ஏன்னா இது வந்து ஒரு கீரல் விழுந்த, அதாவது ஒரு பள்ளம் கிடக்கிற மாதிரி, ஒரு இரண்டு அதாவது ஒரு நல்ல சர்ஃபேஸ் ஃபேஸில் பள்ளம் கிடக்கும் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் நான் வரைஞ்சிட்ருக்குறேன். பாருங்கள், இந்த நடு சென்டர் பகுதியெல்லாம் ரொம்ப அழுத்தணும் பென்சிலை, அழுத்தழுத்த உங்களுக்கு ரொம்ப டார்க்னஸ் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப இருட்டாக இருக்கும், அதனால் அந்த பகுதியை நல்லா டார்க் பண்ணி காமிக்கிறோம். நம்ம சேனல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பேரை சொல்லி அந்த இந்த இவங்க கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ண போகிறேன். எந்த மாதிரி படம் வேணுங்கிறத உங்களுக்கு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் அந்த படத்தை கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன் வரைஞ்சி. பாருங்கள், அந்த கீரல் அந்த வெளிப்பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் பண்ணிவிட்டு அந்த லைன் பகுதியை டார்க் பண்ணுறோம், மித்த இடத்துல கொஞ்சம் லைட் பண்ணுறோம். பாருங்கள், உங்களுக்கே தெரியுது பார்த்திங்களா, வெளிப்பகுதி மட்டும் டார்க்கு, உள்பகுதியை லைட்டாக ஷேடிங் பண்ணுறோம். ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு இப்போ 3B பென்சிலை யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், ரொம்ப ரொம்ப டார்க் பண்ணுறோம் இந்த கீரல் பகுதி, இந்த இடத்த பகுதியை ரொம்ப டார்க் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு ஒரிஜினல் 3D லுக் கொடுக்கும்.
பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப டார்க் பண்ண 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 உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கொடுக்குங்க. பார்த்தீங்களா எல்லா கீரல் பகுதியையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் பண்ணுறோம். இந்த வீடியோ எனக்கு இந்த படம் வரைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours ஆச்சுங்க. நான் உங்களுக்கு டைம் ஸ்லாப்பில் போட்டு உங்களுக்கு 10 minutes எடிட் பண்ணி கொடுத்துருக்குறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா கற்றுக்கலாம் ஈஸியாக. எங்கெங்கே எந்த மாதிரி பென்சில் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. ஷேப் பாருங்கள் இந்த இதெல்லாம் நேராக கொடுக்குறேன். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஹேச்சிங் டைப் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஸ்டெண்டை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்றோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப அழுத்தி பிளெண்ட் பண்ணணும். டார்க்காக இருக்க இடத்த சும்மா லைட்டாக பிளெண்டிங் பண்ணால் போதும். பிளெண்ட் பண்ண உங்களுக்கு அப்படியே பென்சில் தெரிஞ்சு உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கிடைக்கும். சில இடங்களில் கொஞ்சம் வித்தியாசமாக அழுத்தியிருப்பீங்க அதாவது பென்சிலை. இது பிளெண்ட் பண்ணையில் எல்லாப்புக்கும் யூனிஃபார்மாக உங்களுக்கு போய் உட்காந்துக்கிடும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு. பாருங்கள் பிளாக்காக இருக்கிற இடத்த கொஞ்சம் லைட்டாகவும் லைட்டாக இருக்கிற இடத்த கொஞ்சம் நல்ல அழுத்தி பிளெண்ட் பண்ணணும். இந்த அந்த இடத்தெல்லாம் நல்லா அழுத்தணும். அழுத்தினா தான் உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஓகே பேப்பர் ஸ்டம்பு யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்குறோம். எல்லா இடத்தையும் பேப்பர் ஸ்டம்பு யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பேப்பர் ஸ்டாண்டு யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திரும்ப 8P பென்சில் எடுக்கிறோம். 8P பென்சில் எடுத்து ஃபுல்லாக பிளாக் பண்ணக்கூடாது. அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே கொஞ்சம் மேலே கொஞ்சம் தடிமன் கொஞ்சம் மிடியில் கொஞ்சம் மெல்லிஸு அப்புறம் தடிமன் அப்படி அதே மாதிரி கொஞ்சம் ஷேடிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கிடைக்குங்க. ஃபுல்லாக நீங்கள் ஷேடிங் பண்ணிடக்கூடாது. சில இடங்கள் அதாவது மிடியில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டார்க் பண்ணணும். ஃபுல்லாக டார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியும். பாருங்க பிளாக் இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் பிளாக் பண்ணணும். பாருங்க பார்த்தீங்களா அந்த லைன் பார்த்தீங்களா கண்டினியூவாக கொடுக்கல மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் தான் நல்லா டார்க் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் இந்த விளிம்பையும் அதே போல் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதை பொறுமையாக பண்ணணும். நான் வந்து கொஞ்சம் டைம் லாப்ஸில் போட்டுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு தெரியுது. பொறுமையாக பண்ணிங்கன்னா நல்லா ஒரிஜினல் லுக் கிடைக்குங்க. சேனல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதன் மூலமாக நிறைய கற்றுக்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் ப்ராக்டிஸ் இருந்தாலே போதும் ட்ராயிங்கை நல்லா வரைய கற்றுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா அங்கே பிளாக் கலர் எல்லாம் அங்கங்கே லைன் தான் போடுறேன். ஃபுல்லாக நான் பிளாக்கு பட்டத்திட்டலை இதில் அங்கங்கே லைன் போட்டு ரொம்ப டார்க் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பட்டத்திட்டி இருப்பேன். அப்போம்போது என்னாகும் அந்த இன்னும் கொஞ்சம் இருட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதெல்லாம் நல்லா டார்க் பண்ணுறோம். இந்த அவுட்டர் லைன் மட்டும் நல்லா டார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த பேப்பருக்குள்ளே அதாவது ஒரு பள்ளம் இருக்கிற மாதிரியே தெரியும். நெக்ஸ்ட்டு இதையும் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஸ்டெம்பை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்றோம். இந்த பிளெண்டிங் வந்து கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடலாம். ஏன்னா இது ஆல்ரெடி பண்ணின பிளெண்டிங் தானே. ஸோ அதனால் இது 8P பென்சில் எங்கெங்கே யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்த ஈஸியாக பிளெண்ட் பண்ணிடணும். இதுக்கு வேறு பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் அதாவது ஒவ்வொரு பென்சிலுக்கு ஒவ்வொரு மாதிரி பிளெண்டிங் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இல்லாட்டா கருப்பாயிரும் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12B பென்சிலை வச்சு சென்டரில் ரொம்ப பள்ளமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்த ரொம்ப டார்க் பண்ணிக்கிடுதேன். இந்த 12B யூஸ் பண்ணபே தான் நல்லா டார்க் தெரியும். இது பண்ணையில் தான் உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கிடைக்கும். பாருங்கள் இந்த பென்சில் யூஸ் பண்ணணும்னு பாருங்கள் உள்ளே ரொம்ப டார்க்காக தெரியுது பார்த்தீங்களா. இந்த டார்க் தெரிய தெரிய என்னாகும் ரொம்ப அதாவது ஏதோ ஒரு உள்ளே ஒரு பள்ளம் இருக்கிற மாதிரியே தெரியும். பாருங்கள் டார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா பண்ண பண்ண உங்களுக்கு என்ன தெரியுது ஒரிஜினல் 2 மலைக்கு நடுவில் கீரல் விழுந்திருக்கிற மாதிரியே தெரியும். அப்படியே அங்கங்கே எல்லா பக்கமும் அந்த 12B பென்சிலை வச்சு டார்க் பண்ண பண்ண அதாவது அங்கங்கே பண்ணணும். ஃபுல்லாக டார்க் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட் டைம் அந்த 8P பென்சில் யூஸ் பண்ண பார்த்தீங்களா அதே மாதிரி அதுக்கு சென்டரில் இந்த 12B பென்சிலை நல்லா ஷேடிங் பண்ணணும். ஓகே நம்ம இதன் மூலமாக இந்த படத்தை எப்படி வரையுதுங்கிறத கற்றுக்கிட்டோம். ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பார்த்தமைக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஓகே இதே போல் பல டைப்பான வீடியோக்கள் இருக்குது. பல டைப்பான டிராயிங் வரைய கற்றுக்கலாம் நம்ம சேனலில். நம்ம சேனலை ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.